கண்டாந்தம், நட்சத்திர கண்டாந்தம் முதலான தோஷங்கள் அதுக்கு இருக்கவே இருக்கு. புரிஞ்சோ இல்லையோ? இதே மாதிரி உஷ்ணம், விஷம், ஸ்திரகரணம் நான் சொல்லியிருக்கேன். ரிக்தா ஆச்சு, அஷ்டமி அது இதில் சேரும். விஷ்டிகரணம் அப்புறம் சொல்லிக்கூட விஷ்டிகரணம். அதே மாதிரி லாடம், ஏகார்கணம், வைத்திருதி இதெல்லாம் நிறைய வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸில் கூட நிறைய காலங்கள் கால நிரூபணத்தில் வரும். இதில் வைத்திருதம், சார்பமஸ்தகம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலதோஷங்கள் ஒவ்வொரு பேரில், அதாவது அந்தந்த காலத்தில் வரக்கூடிய சில பிரதிபாசங்கள், மாதத்தில் ஒரு தடவை வரக்கூடிய வைத்திருதி புண்ணியகாலம், இந்த லாட புண்ணியகாலம் அதெல்லாம் இருக்குது. பஞ்சாங்கள்லாம் வர்றது ஏதோ ரொம்ப மைக்ரோஸ்கோப்பெல்லாம் வச்சு பார்த்தா கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலங்கள் அதெல்லாம் வந்து இதில் போட்டிருக்கார். இந்த சூரிய சித்தாந்தத்தை பிரமாணமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய காலங்கள் தான் அதெல்லாம். அதில் என்னென்ன பிதர்களுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய காலம் எது, தேவதைகளுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய காலம் எது, முகூர்த்தங்களுக்கு வர்ஜனம் பண்ணக்கூடிய காலங்கள் எது, அதெல்லாம் வந்து வரிசையாகவே வேறு சாஸ்திரங்களில் இந்த சித்தாந்தத்தை வச்சு நிறைய அப்படியே போயிட்டு இருக்கு. நாளைக்கு நான் அந்த 27 யோகங்கள் தான் வந்து பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த லீலாவதி இருக்கக்கூடிய சங்கரணம், அந்த கூட்டல் கழிக்கிற அதில் அந்த பைதகாரஸ் தேர்த்து இருக்கக்கூடிய விஷயம் அதான் நாளைக்கு நம்ம வச்சுருக்கோம். ஓகே.